வியாதி உள்ளவர்கள் அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தாலோ இரத்த அழுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லது தொடர்ந்து இருமல் இருந்தாலோ வயிற்றுப்போக்கு இருந்தாலோ உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் வெளியில் நடமாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக யார் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வெளியே உலவினால் 1000 ரூபாய் அவர்களுக்கு அபராதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையானது அவர்களுக்கென்று ஒரு மருத்துவ அதிகாரிகளை சில அதிகாரிகளை நியமித்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அதற்கான உத்தரவை நேற்றைய தினம் நான் மாவட்ட கலெக்டரிடம் பேசி அதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை தொழில்துறையானது நியமிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு மனு கொடுத்த பிறகு தேவையான அனைத்து அனுமதிகளையும் அவர்கள் தங்களுடைய போர்ட்டல் மூலமாக நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். தொழில்துறைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, பல துறைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அனுமதி அளிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று அது வலியுறுத்தினோம். அதற்கான ஏற்பாடும் செய்வதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் பாரம்பரிய தொழிற்சாலைகள் ஆங்கிலோ பிரெஞ்ச் தொழிற்சாலை, பாரதி மற்றும் சுதேசி தொழிற்சாலையை பொறுத்தவரையில் அந்த தொழிலாளிகளுக்கு நாம் ஏற்கனவே ஒதுக்கிய 14 கோடி 44 லட்சம், அதில் 1 கோடி 44 லட்சம் 2 மாத சம்பளத்திற்கு அந்த தொழிலாளியை கொடுப்பதற்காக துணைநிலை ஆளுநருக்கு நாங்கள் கோப்பை அனுப்பினோம். இந்த 2 மில்லுகளையும் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டார். துணைநிலை ஆளுநருக்கு மிக தெள்ள தெளிவாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற கோப்பு தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்காகத்தான், மில்லை மூடுவது என்பது சம்பந்தமான முடிவு எடுப்பதற்காக இந்த கோப்பு அனுப்பப்படவில்லை. ஆகவே விதிகளின்படி துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்கனவே ஒதுக்கிய தொகையை அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர அந்த மில்களை மூடுவதற்கு அந்த கோப்புகளில் இல்லை என்று தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் அதையும் மீறி துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை மிரட்டி அதை மூடுவதற்கான உத்தரவிட்டிருக்கிறார். பல மாதங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கான நிலுவைத் தொகையும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அதற்கு மாற்று ஏற்பாடுகளை எங்களுடைய அரசின் சார்பில் நாங்கள் செய்து வருகிறோம். இதற்கிடையில் இடைக்கால நிவாரணமாக அந்த தொழிலாளிகளுக்கு நிதியுதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் எங்களுடைய அரசு செய்து வருகிறது. துணைநிலை ஆளுநர் எதற்கு எடுத்தாலும் அந்த தொழிற்சாலையை மூடு, இந்த தொழிற்சாலையை மூடு, இந்த நிறுவனத்தை மூடு, அந்த நிறுவனத்தை மூடு என்று சொல்லுகிறாரே தவிர புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன? மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தொழிலாளர்கள் எங்களுக்கு விரோதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற மூடு விழாக்களை செய்து வருகிறார். இப்படி மூடு விழா செய் என்று சொல்லுகின்ற ஒரு துணைநிலை ஆளுநர் நம்முடைய மாநிலத்திற்கு தேவையாகும். அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளிகளுடைய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இதுவரை 10 மாதமாக சம்பளத்தை நாங்கள் எங்களுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கியும் அந்த கோப்புகளை அனுப்பினால் அதை திருப்பி அனுப்பி அவர்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார். அதே போல பேசிக் பேக்ஸோ நிறுவனங்களுடைய பார்களை ஏலம் விட்டு அந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை கொடுத்து அதை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலம் தாழ்த்துகிறார். நூற்பாலைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் சொன்னால் அதை தடுத்து நிறுத்துகிறார். இப்படி துணைநிலை ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாநிலத்தில் அரசுக்கு கலங்க விளைவிக்கின்ற வேலையை பார்த்து வருகிறார். இது தொடர் கதையாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று காலையில் கூட அந்த தொழிலாளர்கள் சுதேசி பஞ்சாலை மற்றும் பாரதி பஞ்சாலை தொழிலாளர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். அவர்களுக்கும் விளக்கமாக நானும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் தெளிவாக கூறியிருக்கிறோம். தொழிலாளர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக கொடுப்பதற்காக நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கியும் அதை தடுத்து நிறுத்துகிறவர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள். துணைநிலை ஆளுநர் அவர்கள் அரசு ஊழியர்கள் வயிற்றில் அடிக்கிற வேலையை தான் பார்க்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அனுப்பினா அதை தடுத்து நிறுத்துறது, சில நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்துறது. அவர் வந்து ஒரு துணைநிலை ஆளுநரை செயல்படல, அவர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு விரோதியாக எதிரியாக செயல்படுகிறார். இந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களை வந்து பார்க்கிறார்கள், அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நிதி ஒதுக்கியாச்சு, பட்ஜெட் பாஸ் பண்ணியாச்சு, சட்டமன்றத்தை நிறைவேற்றியாச்சு, அதை தடுக்கிறதுக்கு கிரண்பேடி யார்? அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சட்டமன்றமே ஒதுக்கிய நிதியை தடுத்து நிறுத்துவதற்கு கிரண்பேடி அம்மையாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதுதான் சொல்றேன், இதை கேட்டால் மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கிறது இல்லை. கிரண்பேடி அம்மையாருடைய செயல்பாடுகள் மாநிலத்துக்கு எதிராக
அரசு ஊழியர்களுக்கு எதிராக, தொழிலாளிகளுக்கு எதிராக, மீனவர்களுக்கு எதிராக, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எதிராக, தலித் சமுதாய மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது. இதுதான் வந்து தேர்தலில் எதிரொலிக்குது. பாரதிய ஜனதா கட்சி நாங்க வந்தா பில்ல திறந்துருவோம். இந்த கேன்பரியை போட்டது யாரு? மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி. அவங்க சொல்றாங்க நாங்க மில்ல திறப்போம்னு சொல்லி புரட்டு வேலை, அதாவது ரட்டனாக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க ஒண்ணு பேசுறது, இங்க ஒண்ணு பேசுறது. கிரண்பேடி மில்ல மூடுறதுக்கு போடுறாங்களே உத்தரவாதம், தடுத்து நிறுத்துறதுக்கு போய் சொல்றது உங்களுக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. புதுச்சேரியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மின்சாரத்துறையை வந்து தனியார் மயமாக்கணும் சொல்றது பிஜேபி அரசு. அதை எடுத்து போராட்டம் நடத்த வேண்டியதானே, நரேந்திர மோடி எடுத்து போராட்டம் நடத்த வேண்டியதானே. எங்களை பற்றி ஏன் போராட்டம் நடத்துறீங்க? அதாவது மில்ல மூட சொல்றது மத்திய அரசு, மில்ல மூடுறது கிரண்பேடி, கிரண்பேடி நியமிச்சது மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு. பாரதிய ஜனதாவுடைய கட்சி இங்க எழுத்து போராட்டம் நடத்துது. அப்ப நரேந்திர மோடி எழுத்து போராட்டம் நடத்துறீங்களா? இதே வேலை. அதாவது உங்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஒரு அரசாங்கத்தை செயல்படாத விடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையாக கிரண்பேடி அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுவும் இந்த கொரோனா நேரத்தில் மக்கள் பட்டினியாக வாடுற நேரத்தில் அந்த மக்களுக்கு தொல்லை கொடுக்கறது வந்து கிரண்பேடியுடைய தொடர்ந்த வேலையாக இருக்கு. இதனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்க, அரசு ஊழியர் பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் நம்ம உணர்ந்து நடக்கணும். அதனால வந்து அவங்களுக்கு யாரும் கீழே வச்சுட்டு போகிறது இல்லை. அந்த காலங்காலத்தாலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப காலம் நீடிக்காது என்று கூறிக்கொள்கிறேன்.